Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் வெரைட்டி வந்திருக்குங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டச் ரோசஸ் அண்ட் டச் ரோசஸ் மாதிரியே இருக்கக்கூடிய கெட்டி ரோஜா செடிகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் வெரைட்டி தாங்க. இந்த டச் ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் ஷேடட். பாருங்கள் பூக்கள் பார்க்க எந்த அளவுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு. இந்த இதழ்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டித்தன்மை இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 40 to 60 வரையும் இதழ்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க இந்த ரோசஸ். இந்த டபுள் கலர் ரோசஸோட ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து எக்ஸாக்ட் ஐடியோட வீடியோ போடலாம். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலர் ரோசஸ் வந்திருக்குங்க. இந்த ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 கிலோ கவரில் தாங்க வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது பிளான்ட் நல்லா மெச்சூர் பிளான்ட்டாக ஹெல்த்தியாக வந்திருக்குங்க. அதேமாதிரி பூக்கள் பாருங்கள் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பிளான்ட்டை நல்லா வெயிலில் பிளான்டிங் பண்ணி டெய்லியும் தண்ணி மாதத்துக்கு 2 முறை உரம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னால் பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்லேயே ஒரு கிளைக்கு 10 முட்டுக்குள் 20 முட்டுக்குள் எடுக்கிற எபிலிட்டிக்கு மாறிக்கும். இன்றைக்கி டபுள் கலர் வெரைட்டியில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் வெரைட்டி தாங்க. டச் ரோஸ் வெரைட்டி பாருங்கள் இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு ஒயிட் வித் பிங்க் காம்போவில் வந்திருக்கு. இந்த ரோசஸோட ஐடி பார்த்தீங்கன்னா ரோவேரா. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பொக்கே ஃப்ளவரில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ ரெண்டு பூன்னு பூக்குங்க. பிளான்ட் நல்லா மெச்சூராக ஒரே கிளையில் 10 முட்டுகள் 12 முட்டுகள் எடுக்கிற எபிலிட்டிக்கு மாறிக்குங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஒயிட் வித் பிங்க் காம்போவில் ரோவேரா ரோசஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜுமுலியா ரோசஸ் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டி தாங்க. இந்த ரோசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக இதழ்கள், அதாவது 40 to 60 இதழ்கள் வரையும் உடையுது. அதாவது ஒரு பூக்களை பிரித்து பார்த்தீங்கன்னா 40 to 60 வரக்கூடிய வகையை சார்ந்தது. அதேமாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் மொட்டுக்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தாங்க வரும். நல்லா வெயிலான கிளைமேட்டில் வச்சிங்கனாலும் சரி செமிஷெல்லி நல்லா சூப்பர் பவர்லேருந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டபுள் கலர் வெரைட்டி தாங்க இந்த ஜுமுலியா ரோசஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க, வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் ரோசஸில் பேபி பிங்க் வெரைட்டிங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக இதழ்கள் உடையது, கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதுங்க. அதேமாதிரி நல்லா வெயிலான பிளேசஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். தண்ணீர் டெய்லியும் ரொட்டீன் டைமில் அடிங்க. அப்படி அடிக்கிறதுனால எல்லா பிளான்ட்டுமே நல்லா பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியே மொட்டுக்கள் நல்லா கொத்து கொத்தாக தாங்க வரும். இன்றைக்கி இந்த பேபி பிங்க் கலரில் டச் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா வால் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், டச் ரோஸ் மாதிரியே இருக்குது. இதோட எக்ஸாக்ட் ஐடியா என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இன்னொரு வெரைட்டிங்க. இந்த ரோஸோட நேம் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார்ம்பாங்க, அதாவது டச் வெரைட்டியில் சூப்பர் வெரைட்டிங்க. இதில் இதழ்கள் பார்த்தீங்கன்னா அப்பலாஞ்சி ரோசஸோட அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு அதிக இதழ்கள் உடையுதுங்க. அதேமாதிரி கொத்து கொத்தாக பூக்குங்க. இந்த டாப் ஸ்டார் ரோசஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கிளையில் 4 முட்டுகள் 5 முட்டுகள் வரையும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. இன்றைக்கி இந்த ஆரஞ்சு டாப் ஸ்டார் டச் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க. அவலாஞ்சி ரோசஸில் இது வந்து ஒயிட் அவலாஞ்சிம்பம். அவலாஞ்சினாலே நல்லா கப் ஷேப்பில் பெருசாக பூக்கும், அதிக இதழ்கள் இருக்கும். பின்னியும் 4 நாட்கள், அதாவது 10 நாட்கள் தாங்குகிற பூக்கள் கூட 15 நாட்கள் வரையும் தாங்கி நிற்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூக்கள் எவ்வளோ பெரிய பூக்களாக இருந்தாலும் மொட்டுக்கள் கொத்து கொத்தாக தாங்க எடுக்கும். அதேமாதிரி பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண போனால் அதிக அளவில் மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய தன்மை உடையது தாங்க அவலாஞ்சி ரோசஸ். இன்றைக்கி அவலாஞ்சி வெரைட்டியில் ஒயிட் அவலாஞ்சி ரோசஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பீச் அவலாஞ்சி ரோசஸ்ங்க. அவலாஞ்சி ரோசஸ்னாலே ஆல்ரெடி நம்ம சொன்னதாங்க, அதிக அளவில் இதழ்கள் இருக்கும், கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கலரில் வருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா லைட் கலராக வரும், ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப சாஃப்டான இதழ்களாக இருக்கும். அதேமாதிரி அதிக நாட்கள் பூக்கள்லேருந்து இதழ்கள் கொட்டாமல் கெட்டித்தன்மையை தாங்கி நிற்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க அவலாஞ்சி ரோசஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பீச் அவலாஞ்சி ரோஸ் கலெக்ஷன்ஸும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொக்கே ரோசஸ் தாங்க, அதாவது ரெட் டச் ரோசஸ். இந்த ரெட் டச் ரோசஸோட ஐடி பார்த்தீங்கன்னா டாப் சீக்ரெட். இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசோல் ரோசஸ், ஊட்டி ரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய சிகப்பு ரோஸ் இதாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோஸ், அதாவது இருக்கிற டச் ரோசஸ்லேயே நல்லா பெருசாக வரக்கூடியது.
இதழ்களின் எண்ணிக்கை பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நல்லா கொத்து கொத்தாக தாங்க பூக்கும். அதிக அளவில் மொட்டுக்கள் எடுக்கக்கூடியது. ரெட் ரோசஸ்னாலே பிடிக்காதவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க. அதேமாரி இந்த பிளான்ட்டை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற எல்லா பிளான்ட்டுமே நிலத்துலேயும் நட்டு வளர்க்கலாம், க்ரோபேக்ஸ்லேயும் வளர்க்கலாம். க்ரோபேக்ஸில் வளர்க்குறப்போ ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா 21 inches பேக்கை விட பெருசில் வளருங்க. ரீசன் அந்த மாதிரி பேக்ஸில் வைக்கிறப்போ தான் ஒரு செடிகளில் 15 to 20 பிரான்ச்சஸ் எடுக்கும். அதிக பிரான்ச்சஸ் எடுக்கிறதுனால நமக்கு அதிக அளவில் பூக்கள் கிடைக்கும். அதேமாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை பிளான்ட்டை நல்லா ப்ரூனிங் பண்ணி விடுங்க. மாதத்துக்கு 2 முறை அடி உரமும் மண்ணுக்கு கொடுக்குற உரமும், மாதத்துக்கு 4 முறை இந்த வெயில் நாட்களில் செடிக்கு மேலே தெளிக்கிற உரமும் கொடுத்தீங்கன்னா தாங்க பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும், டிசீஸ் அட்டாக் ஆகாது. அதுவும் இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா செடிகளில் பேன் தொந்தரவு அதிகமாக இருங்க. பேன் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்குதுன்னா இலை சுருட்டல், அந்த முருடு பயிறு, மொட்டுகள், கருகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குங்க. மருந்து கரெக்டாக ரெகுலராக கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இந்த தொந்தரவுலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும். இந்த தொந்தரவுக்கெலாம் நாங்கள் நர்சரிகளில் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோத்தோபஸ் அந்த ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் தாங்க யூஸ் பண்ணுறோம். நீங்களும் அதே யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எங்களுக்கு 10% பர்ஃபெக்டாக இருக்குது. பட் யூஸ் பண்ணும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப் சீக்ரெட்டுங்கிற டச் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பிங்க் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. இந்த பிங்க் ரோஸஸுமே நல்லா கொத்து கொத்தாக மொட்டுக்கள் எடுக்கக்கூடியதாங்க. அதே ஒரே கலையில் 4 மொட்டுக்கள் 5 மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த பிங்க் ரோஸஸ். இன்றைக்கி இந்த பிங்க் ரோஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கல்கத்தா எல்லோன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி தாங்க. இந்த எல்லோ ரோஸோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த எல்லோ ரோஸஸ் பாருங்கள், பிளான்ட் நல்லா எந்த அளவு ஹெல்த்தியாக அதிக பர்ஸோடு நல்லா புஷியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த எல்லோ ரோஸோட ஐடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லோ ரோஸஸ்லேயே கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குங்க. நம்ம நர்சரியில் 20 வெரைட்டிஸ்க்கு மேலே வருது. இது பார்த்தீங்கன்னா நல்லா பூக்கள் அவலாஞ்சி ரோஸஸ் மாதிரி பெருசாக வருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பேட் ஆகாது, மொட்டுக்களும் கொத்து கொத்தாக தாங்க வரும். பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கிற வெரைட்டி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு வந்திருக்குங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸஸ் தாங்க. இந்த டபுள் டிலைட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த நாளுமே நம்ம நர்சரிக்கு வரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பூக்கக்கூடியது. பூக்கள் நல்லா கொத்து கொத்தாக அதிக அளவில் பூக்குங்க. ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ரோசஸ்லேயே அதிக ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது. அதாவது வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோசஸ் தாங்க இந்த டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ஸ்டார்ட் செஞ்சுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ரெட் வெல்வெட் ரோசஸ்ங்க. இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பிளாக் லேடி, பிளாக் பக்காரா ரோசஸ் மாதிரியே இருக்குங்க. நல்லா வெல்வெட் ஸ்கின், பட் ஃப்ராக்ரன்ஸ் வராதுங்க. பட் பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா டச் ரோசஸோட பெருசாக பூக்கக்கூடியது. அதேமாதிரி ஒரு வாரம் வரையும் பூக்கள் இதழ்கள் கொட்டாமல் கெட்டியாக ஷேப் மாறாமல் தாங்கி நிற்கிங்க. பாருங்கள் பூக்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி இந்த டார்க் ரெட் வெல்வெட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நம்ம ஃபைனல் பிளான்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாண்டல் கப் ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் சாண்டல் கலர்லையும் பூத்தா கப் ஷேப்லையும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ரோஸோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம இது ஐடியோட சொல்ல நமக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் செமிஷேட் ரெண்டு பிளேசஸுமே ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி இந்த சாண்டல் கப் ரோஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர ரோஸ் பிளான் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த பிளான்ஸ் ஆகட்டும், நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணாத ரேர் வெரைட்டிஸ் பிளான்ஸாக இருந்தாலுமே நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குங்க, வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நர்சரி நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்சல் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ், மண் ரெடியூஸ் பண்ணாமல் அனுப்போம். பட் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லாம் ஹோம் டெலிவரி கிடையாதுங்க. அதை விட்டால் எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், டிடிடிசி கொரியர். டிடிடிசி கொரியர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தவிர அதர் ஸ்டேட் எல்லாமே அதில் தாங்க அனுப்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கலெக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.